ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும், நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்டு மெஷர்மெண்ட். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு வால்யூம், சரிங்களா? ஃபஸ்ட் லெசனாக வந்து இருக்குது. இப்போது இந்த லெசனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லெசன் பார்த்தீங்கன்னா, பிஇஓ, டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஐ, ஃபாரஸ்ட் கார்டு, நீங்கள் வந்து எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் இந்த லெசன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த லெசனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். மனிதனுடைய அனுபவங்களை விவரிப்பதற்கு, உருவாக்குவதற்கு மற்றும் புரிந்து கொள்வதற்குமான ஒரு முறையே அறிவியல் அப்படின்னு சொன்னவர் ப்ரூஸ் லின்சே. நெக்ஸ்ட்டு அறிவியல் ஒரு அறிமுகம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சயின்ஸ் அப்படின்ற சொல் அறிந்து கொள்ளுதல் என்னும் பொருளுடைய சயின்சியா என்னும் லத்தீன் மூல சொல்லிலிருந்து உருவானது. ஸோ சயின்ஸ் என்னும் சொல் எந்த சொல்லிலிருந்து உருவானது அப்படின்னா, லத்தீன் மூல சொல்லிலிருந்து உருவானது. தமிழ் மொழியில் சயின்ஸ் அப்படின்றது அறிவியல் என பொருள் கொள்ளப்படுகிறது. உண்மைகளை வந்துட்டு அறிந்து ஆராய்தலே வந்துட்டு அறிவியல். நெக்ஸ்ட்டு உயிரற்ற பொருட்களை பற்றி பயிலும் அறிவியல் பார்த்திங்கன்னா, இயல் அறிவியல், அதாவது இயற்பியல், வேதியியல். உயிருள்ள பொருட்களை பற்றி பயிலும் அறிவியல் உயிர் அறிவியல், தாவரவியல், விலங்கியல், சரிங்களா? மற்றும் பல, தாவரவியல், விலங்கியல் மற்றும் பல, சரிங்களா? உயிர் அறிவியல் வந்து வரும் என்றும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 51A அடிப்படை கடமைகள் பிரிவு 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிவியல் வந்துட்டு மனப்பான்மையையும் மனித நேயத்தையும் சீர்திருத்தத்தையும் ஆய்வு மனப்பான்மையையும் போற்றி வளர்ப்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் நமது அறிவியலின் கல்வியோட நோக்கமாகும். ஸோ அறிவியல் கல்வியோட நோக்கம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில், சரிங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொது ஆண்டுக்கு முன்னூற்றி 50 இயற்பியல் என்ற பெயரை வந்துட்டு அரிஸ்டாட்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ இயற்பியல் அப்படின்ற பெயரை வந்து அறிமுகப்படுத்தியவர் அரிஸ்டாட்டில். நெக்ஸ்ட்டு இயற்பியல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ் அப்படின்ற சொல்ல இயற்கை என்ற பொருளுடைய ஃபியூசிஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து வந்திருக்கு. ஸோ ஃபிசிக்ஸ் அப்படின்னா கிரேக்க சொல்லான ஃபியூசிஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இயற்பியலின் பிரிவுகள் பார்த்தோன்னா, பண்டைய இயற்பியல், நவீன இயற்பியல், சரிங்களா? பண்டைய இயற்பியல் கீழே வந்துட்டு என்னென்ன வருது, அதே போல் நவீன இயற்பியல் கீழே வந்து என்னென்ன வருது அப்படின்றத வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதான் கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அளவீட்டியல். அளவீட்டியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு இயற்பியல் அளவையும் அதன் படித்தர அளவுடன் வந்துட்டு ஒப்பிடுவது தான் வந்துட்டு அளவீட்டியல், சரிங்களா? அனைத்து அறிவியல் ஆராய்ச்சிக்கும் சோதனைகளுக்கும் அடிப்படை அப்படின்றது என்ன அப்படின்னா, அளவீட்டியல் தான். ஸோ எல்லா ஆராய்ச்சிக்கும் சோதனைக்கும் அடிப்படை வந்துட்டு அளவீட்டியல் தான். இப்போது இதனுடைய வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க, இயற்பியல் அளவுகளின் வகைகள். இயற்பியல் அளவுகள் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து அடிப்படை, இன்னொன்று வந்துட்டு அடிப்படை அளவுகள், இன்னொன்று வந்துட்டு வழி அளவுகள். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிடப்பட இயலாத அளவுகள் பார்த்திங்கன்னா அடிப்படை அளவுகள். இதுக்கு எக்ஸாம்பிள் நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், வெப்பநிலை, செறிவு, சரிங்களா? பொருளின் அளவு. அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் வந்துட்டு வழி அளவுகள், அதாவது அடிப்படை அளவுகளிலிருந்து வரக்கூடியதான் வந்துட்டு வழி அளவுகள். இதுக்கு எக்ஸாம்பிள் பரப்பு, கன அளவு, திசை வேகம், முடுக்கம், விசை மற்றும் பல. நெக்ஸ்ட்டு அழகின் வரையறை, அதனோட வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனித்துவமிக்க தெரிவு செய்யப்பட்ட ஒரு அளவின் படித்தர அளவே அழகு. ஸோ அழகோட டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அழகுகளின் தகுந்த பெருக்கல் அல்லது வகுத்தல்கள் அடுக்குகளால் பெறப்படும் அழகுகள் வழி அழகுகள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடிப்படை அளவுகளை அளந்தறியும் அலகுகள் அடிப்படை அலகுகள் எனவும், மற்ற இயற்பியல் அளவுகளை அளவிடுவதற்கான அடிப்படை அலகுகளின் தகுந்த பெருக்கல் அல்லது வகுத்தல்களில்
வகுத்தல்களின் அடுக்குகளால் பெறப்படும் அளவுகள் வழி அலகுகள். எப்படி அடிப்படை அளவுகள் வழி அளவுகள் இருக்கோ அதே போல் அலகுகளும் இருக்குது. அடிப்படை அலகுகள் இருக்குது, வழி அலகுகளும் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அலகுமுறை, எஃப்பிஎஸ் அலகுமுறை. இந்த எஃப்பிஎஸ் அலகுமுறை ஒரு பிரிட்டிஷ் அலகுமுறை, சரிங்களா? இம்முறை மூலம் நீளம், நிறை, காலத்தை வந்துட்டு அளக்க, நீளத்துக்கு வந்துட்டு அடி, நிறைக்கு வந்து பவுண்ட், காலத்துக்கு வந்துட்டு வினாடி ஆகிய மூன்று அடிப்படை அலகுகள் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. சிஜிஎஸ் அலகுமுறை, இது ஒரு காசியன் அலகுமுறை. இம்முறையில் அதே நீளம், நிறை மற்றும் காலத்தை அளக்கிறதுக்கு நீளத்து வந்து சென்டிமீட்டர், நிறை வந்துட்டு கிராம், காலத்தை வந்துட்டு வினாடி ஆகிய மூன்று அடிப்படை அலகுகளை வச்சுட்டு அளக்குறாங்க, சரிங்களா? எம்கேஎஸ் முறையில் நீளம், நிறை, காலம் இதை அளக்கிறதுக்கு நீளத்துக்கு வந்து மீட்டர், நிறைக்கு வந்து கிலோகிராம், காலத்துக்கு வந்துட்டு வினாடி ஆகிய மூன்று அடிப்படை அலகுகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஜிஎஸ் எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அலகுகள் முறையே மெட்ரிக் அல்லது தசம அலகு முறையாகும். ஆனால் எஃப்பிஎஸ் அலகுமுறை வந்து மெட்ரிக் அலகுமுறை அல்ல. ஸோ இதில் எது மெட்ரிக் அலகுமுறை அல்ல அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, எஃப்பிஎஸ் தான் வந்துட்டு மெட்ரிக் அலகுமுறை அல்ல. நெக்ஸ்ட்டு எஸ்ஐ அலகுமுறை. அறிவியல் அறிஞர்கள் அறிவியல் அறிஞர்கள் மற்றும் பொறியியல் வல்லுநர்களால் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட அலகுமுறை மெட்ரிக் அலகுமுறை தான் வந்துட்டு மெட்ரிக் முறை என அழைக்கப்பட்டது. 1960 பிறகு இந்த மெட்ரிக் முறையை வந்துட்டு எஸ்ஐ அலகுமுறை, அப்படி இல்லைன்னா பன்னாட்டு அலகுமுறை அப்படின்ட்டு ஏற்றுக்கொண்டாங்க, சரிங்களா? 1971 நடந்த ஒரு மாநாடு, எதுக்குரிய மாநாடுன்னு பார்த்தோம்னா எடைகள் மற்றும் அளவீடுகள் தொடர்பான பொது மாநாட்டில் எஸ்ஐ அலகுமுறையின் நிலையான திட்ட குறியீடுகள் மற்றும் அலகுகள் வந்துட்டு உருவாக்கி அனைவராலும் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சரிங்களா? ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1971. நெக்ஸ்ட்டு அதனோட சிறப்பியல்கள் வந்து கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடிப்படை அளவுகள். ஸோ என்னென்ன அடிப்படை அளவுகள், அதனுடைய வரையறை. இப்போ நீளம், நிறை, நீளம்னா அதனுடைய அலகு என்னது மீட்டர், இது நிறைனா கிலோகிராம், இது அதனோட குறியீடு, இது அதனோட டெஃபினேஷன், சரிங்களா? இதை ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, அலகுகளை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு அடிப்படை அளவுகள். காலம்னா அலகு வந்து வினாடி, குறியீடு வந்து எஸ். மின்னோட்டம்னா மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், வெப்பநிலை அலகு கெல்வின், சரிங்களா? பொருளின் மோல் அளவு பார்த்தோம்னா மோல், ஒளி செறிவின் அளவு கேண்டிலா, அதனுடைய குறியீடு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. வரையறை வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? அந்த மதிப்புகளை வச்சு கூட கேட்கலாம், இல்லைன்னா இயர் வச்சு கூட கேட்கலாம். ஸோ அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீரின் முப்புள்ளி வெப்பநிலை என்ன அப்படின்னா 273.16 கெல்வின். முப்புள்ளி வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு நீரோட முப்புள்ளி அப்படிங்கிறது திவிட்டு நீராவி, தூய நீர் மற்றும் உருகும் பனிக்கட்டி ஆகிய மூன்றும் சமநிலையில் உள்ள போது உள்ள வெப்பநிலை தான் வந்துட்டு நீரின் முப்புள்ளி வெப்பநிலை, சரிங்களா? ஸோ அந்த வேல்யூஸ் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வழி அளவுகளும் அவற்றின் அலகுகளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு முக்கியமானது எது மட்டுமோ அதை மட்டும் நல்லா வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ திசைவேகம், முடுக்கம், சரிங்களா? ஸோ அதனுடைய சமன்பாடு, அதனுடைய அலகு பார்த்து வச்சுக்கணும். இதில் பார்த்தோம்னா அடர்த்தி, உந்தம், விசை, அழுத்தம், ஆற்றல், பரப்பில் விசை, விசையின் திருப்புத்திறன், மின்னூட்டம், மின்னோட்ட அடர்த்தி, காந்த தூண்டல், இதெல்லாம் வந்துட்டு முக்கியம். ஸோ அதுக்குரிய சமன்பாடும் குறியீடும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, அலகுகளும். நெக்ஸ்ட்டு அடிப்படை அளவுகளின் அளவீட்டியல். அடிப்படை அளவுகள் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம், அதை எப்படி அளவிடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீளத்தை அளவிடுதல். இயற்பியலில் நீளத்தை பற்றிய கருத்து என்பது அன்றாட வாழ்வில் தொலைவை பற்றிய கருத்தாகும். வெளியில் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவை நீளம் என்று வரையறுக்கப்படுகின்றது. நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். ஸோ நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேடியன். வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ரேடியன்.
ஸோ வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வட்ட வில் வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ரேடியன். ஸோ ரேடியன் டெஃபினிஷன் ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரேடியன் அப்படிங்கிறது என்னென்னா ஆரத்தின் வர்க்கத்திற்கு சமமான பரப்புடைய கோளப்பரப்பின் ஒரு பகுதி கோளத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் திண்ம கோணம் ஒரு ஸ்ட்ரேடியன் ஆகும். சரிங்களா, இதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10 அடுக்குகளின் முன்னீடு 10^1. 10^1னா டெகா, 10^2னா ஹெக்டோ, 10^3னா கிலோ, 6னா மெகா, 10^9னா ஜிகா, 12னா டெரா, 10^15னா பீட்டா, 10^18னா எக்ஸா, 10^21னா ஜீட்டா, 10^24னா யோட்டா. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய குறியீடு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இங்கே வந்துட்டு 10 துணை பெருக்கள், அதாவது -1, -2 இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, டெசி, சென்டி, 10^-3னா மில்லி, மைக்ரோ, அதே போல் -9னா நானோ, 12னா பிக்கோ, 15னா பெம்டோ, 18னா ஆட்டோ, 21னா செப்டோ, -24 அப்படின்னா யோக்டோ. சரிங்களா, ஸோ அதுக்குரிய குறியீடு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு துணை அளவுகளான தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை வழிமுறை அளவுகளாக 1995 மாற்றப்பட்டது. ஸோ தலக்கோணத்தையும் திண்ம கோணத்தையும் வழிமுறை அளவுகளாக 1995 வந்துட்டு மாற்றியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு சிறிய தொலைவுகளை அளவிடுதல். ஸோ சிறிய தொலைவுகளை வந்து அளவிடுறதுக்கு திருகு அளவி யூஸ் பண்ணுவாங்க, வெர்னியர் அளவி. இந்த திருகு அளவி வந்துட்டு 50 mm வரையிலான பொருட்களின் பரிமாணங்களை வந்து மிக துல்லியமாக வந்து அளவிடும். சரிங்களா, ஸோ இந்த திருகு அளவியோட மீச்சிற்றளவு இந்த மாதிரி எக்ஸாம்பிளில் கேட்பாங்க, 0.01 mm. நெக்ஸ்ட்டு வெர்னியர் அளவி, துளையின் ஆழம் அல்லது துளையின் விட்டம் போன்ற அளவீடுகளை அளக்க பயன்படும் பன்முகத்தன்மை கொண்டது தான் வந்துட்டு வெர்னியர் அளவி. இதனுடைய மீச்சிற்றளவு 0.1, அங்கே பார்த்தது 0.01, இந்த வெர்னியருக்கு வந்து 0.1. சரிங்களா, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நீண்ட தொலைவுகளை வந்துட்டு அளவிடுதல். மரத்தின் உயரம், புவியிலிருந்து சந்திரன் அல்லது கோள்களின் தூரம் போன்ற நீண்ட தொலைவுகளை அளக்க சில சிறப்பு முறைகள் வந்து பயன்படுத்துகிறோம். என்னென்ன முறை அப்படின்னா, முக்கோண முறை, இடமாற்று தோற்ற முறை மற்றும் ரேடார் துடிப்பு முறை ஆகிய முறைகளை பயன்படுத்தி நீண்ட தொலைவுகளை வந்து அளவிடலாம். ஸோ மிக நீண்ட தொலைவுகளை வந்து அளவிடுறதுக்கு என்னென்ன முறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த முறைகளை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேடார் துடிப்பு முறையில், ரேடார் என்பது ரேடியோ டிடக்ஷன் அண்டு ரேஞ்சிங் என்பதன் சுருக்கமாகும். ரேடாரை கொண்டு செவ்வாய் போன்ற புவிக்கு அருகில் உள்ள கோள்களின் தொலைவை துல்லியமாக வந்து அளவிட முடியும். இம்முறையில் புவி பரப்பிலிருந்து ரேடியோ பரப்பி, அதாவது டிரான்ஸ்மிட்டர் மூலம், ரேடியோ பரப்பி மூலம் ரேடியோ அலை துடிப்புகள் வந்து பரப்பப்பட்டு கோள்களிலிருந்து எதிரொலிக்கப்பட்ட துடிப்புகள் ஏற்பி ரிசீவர் மூலம் வந்துட்டு உணரப்படுகிறது. ஸோ இந்த முறை பின்பற்றி தான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குரிய இது வந்து கொடுத்துருக்காங்க, சமன்பாடு. ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நிறையை வந்து அளவிடுதல். நிறை என்பது பருப்பொருளின் அடிப்படை பண்பாகும். இது வெப்பநிலை, அழுத்தம், வெளியில் பொருளின் இருப்பிடம் ஆகியவற்றை வந்து சார்ந்திராது. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே அப்பொருளின் நிறை என வரையறுக்கப்படுகிறது. ஸோ நிறைனா என்ன, ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளோட அளவு தான் அப்பொருளின் நிறை. இதன் எஸ்ஐ அலகு கிலோகிராம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு நிறையோட மிக பெரிய செயல்முறை அலகு பார்த்தோம்னா சந்திரசேகர் எல்லை, அதாவது சிஎஸ்எல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிஎஸ்எல் ஈக்குவல் டு சூரியனின் நிறையை போல 1.4 மடங்கு. சரிங்களா, காலத்தின் மிக குறைந்த நடைமுறை அலகு, காலத்தோட மிக குறைந்த நடைமுறை அலகு வந்து ஷேக் அப்படின்றது. ஒரு ஷேக் ஈக்குவல் டு 10^-8 எஸ். சரிங்களா,
ஒரு சேக் அப்படின்னா 10⁻⁸. நெக்ஸ்ட்டு நிறை வரிசை முறைகள், சரிங்களா? எலக்ட்ரான்னா எவ்வளோ இருக்கும், புரோட்டான், நியூட்ரான், யுரேனியம், சரிங்களா? ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த மதிப்புகளை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலத்தை அளவிடுதல், காலம் சீராக முன்னோக்கி செல்கின்றது அப்படின்னு சொன்னது சார் ஐசக் நியூட்டன், கடிகாரம் காட்டுவதே காலம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சரிங்களா? காலம் பற்றி கால இடைவெளியின் வீச்சுக்கள் கொடுத்துருக்காங்க, நிகழ்வுகள் கால இடைவெளியின் வரிசை முறைகள், நிலைத்தன்மையற்ற துகளின் ஆயுட்காலம் வந்து எவ்வளோ இருக்கும், அணுக்கரு அளவை ஒளி கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 10⁻², எக்ஸ் கதிரின் அலைவு நேரம் 10⁻¹⁹. அதே போல் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க, ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. கண் சிமிட்டும் நேரம் 10⁻¹. இரு அடுத்தடுத்த இதய துடிப்புகளுக்கிடையேயான நேர இடைவெளி 10⁻¹. ஸோ இது ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகம் NPL புதுடில்லியில் வந்து இருக்குது. நீளம், நிறை, காலம் போன்ற இயற்பியல் படித்தரங்களை பராமரித்தல் மற்றும் தரம் உயர்த்துதல் ஆகிய பணிகளை வந்துட்டு மேற்கொள்கிறது. நீளம், நிறை, காலம் போன்ற இயற்பியல் படித்தரங்களை வந்துட்டு பராமரித்தல் மற்றும் தரம் உயர்த்துதல் ஆகிய பணிகளை வந்துட்டு மேற்கொள்ளுது இந்திய இயற்பியல் ஆய்வகம். எங்கே இருக்குது அப்படின்னா புதுடில்லி. நெக்ஸ்ட்டு இது பிழைகள், சரிங்களா? இதை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு முக்கிய எண்ணூறுகளை கணக்கிடுவதன் விதிகள், இது வந்து சிலபஸில் இல்லை, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பரிமாணங்களின் பகுப்பாய்வு, அனைத்து இயற்பியல் வழி அளவுகளும் 7 அடிப்படை அளவுகளின் சில தொகுப்புகளை கொண்டே வந்து விவரிக்கப்படுகிறது. ஸோ அடிப்படை அலகுகள் வந்துட்டு 7 இருக்குது, இயற்பியலோட அனைத்து வழி அளவுகளுமே வந்துட்டு அந்த 7 அடிப்படை அளவுகளோட சில தொகுப்புகளை கொண்டு தான் வந்து விவரிக்கிறது. இந்த 7 அடிப்படை அளவுகளும் இயற்பியலின் உலகின் பரிமாணங்கள் ஆகும். ஸோ இயற்பியல் உலகோட இயற்பியல் உலகின் பரிமாணங்கள் வந்துட்டு 7 அடிப்படை அலகுகள். இந்த பரிமாணங்களை வந்துட்டு எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னா இந்த பிராக்கெட் மூலமாக, ஸ்கொயர் பிராக்கெட் மூலமாக வந்து குறிப்பிடப்படுகின்றன. எந்திரவியலின் நீளத்தின் பரிமாணம் பார்த்தோன்னா எல், நீளம். நிறையின் பரிமாணம் எம்மு. காலத்தின் பரிமாணம் வந்துட்டு டி, சரிங்களா? நீளம்னா லென்த்து எல்லு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீளத்துக்கு வந்து எல்லு, நிறைக்கு வந்துட்டு எம்மு, காலத்துக்கு வந்துட்டு டி. மின்னோட்டவியலில் மின்னோட்டத்தின் பரிமாணம் பார்த்தோன்னா ஏ. வெப்ப இயக்கவியலில் வெப்பநிலைக்கான பரிமாணம் கே. ஒளியியலில் ஒளி செறிவிற்கான பரிமாணம் சிடி அல்லது இந்த சிம்பிள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பொருளின் அளவிற்கான பரிமாணம் மோல். ஸோ இதுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதாது இப்போது இயற்பியல் அளவுகள் வந்து என்னென்ன இருக்குது, அதனுடைய சமன்பாடு, பரிமாண வாய்ப்பாடு. ஸோ இப்போ க்வெஸ்சனில் பரப்பு இழுவிசையோட பரிமாண வாய்ப்பாடு என்ன, எம்டி பவர் மைனஸ் 2, சரிங்களா? அதே போல் உந்தம், முடுக்கம், திசை வேகம், சரிங்களா? திறன், ஆற்றல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பரிமாண வாய்ப்பாடு வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த லெசன் பற்றி ஒரு கருத்து வரைபடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லெசனில் என்ன இருக்குது, அறிவியல் ஒரு அறிமுகம், அதுக்கப்புறம் அளவீட்டிய, சரிங்களா? அது கீழே என்ன வருது, அறிமுகத்துக்குள்ளே வந்துட்டு என்ன வருது, அதை சும்மா ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த இந்த லெசன் வந்து நீங்கள் வந்து புக்கில் படித்து முடிச்சிட்டிங்க, இல்லைனா மொபைல்லே கூட பிடிஎஃபில் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, இந்த பக்கத்தை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த லெசனுக்குள்ளே அறிவியல் ஒரு அறிமுகம் அப்படின்ற ஹெட்டிங்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும், ரீகால் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. ஸோ அறிவியல் முறைனா என்ன, இயற்பியல் பற்றி ஒரு அறிமுகம், அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க, இயற்பியல் பிரிவுகள் வந்துட்டு எத்தனை இருக்குது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்க்கணும், ரீகால் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஞாபகம் வந்துடும், எதுவுமே வந்துட்டு மறக்காது சரிங்களா. திரும்ப படிக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது, உங்களுக்கு நல்லா வந்து ஞாபகத்தில் இருக்கும். நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க. இந்த லெசன் பொறுத்தளவு நீங்கள் வந்துட்டு எந்த எக்ஸாம் எழுதினாலும் இதிலேருந்து கண்டிப்பாக வந்து க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க, ஏன்னா எல்லா பார்ட்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா, நம்ம பார்த்தது எல்லாமே. நெக்ஸ்ட்டு இந்த இதில் கேட்டிருக்க ஒன் மார்க் பாருங்கள், ஒன் மார்க்குக்கு வந்துட்டு பின்னாடியே வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஆன்சர் பார்க்காம நீங்கள் வந்து ஆன்சர் வந்து நீங்களாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து இந்த க்வெஸ்சன் வந்துட்டு ஜேஇஇ 2000 வந்து கேட்டிருக்காங்க, இந்த 12 சரிங்களா. ஸோ ஏதாவது வேறு போட்டி தேர்வு கேட்டிருந்தாலும் அந்த க்வெஸ்சன் வந்துட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.